இருவரும் வீட்டிற்கு வந்தபோது மிர்னாவின் பெற்றோருடன் மீனாவும் வந்திருந்தாள். ஆனால் தங்கவேலு மட்டும் வரவில்லை. அன்று சமையலுக்கு அவளும் மீனாவும் உதவி செய்ய பொழுது இனிமையாக சென்றது. விருந்து சாப்பிட்ட பிறகு அவர்கள் விடைபெற மிர்னாவை மாலையில் கொண்டு வந்து விடுவதாக கூறினான் முகிலன். மாலையானதும் கோயிலுக்கு சென்று அர்ச்சனை செய்துவிட்டு அவளை வீட்டில் இறக்கிவிட வந்தபோது காரிலிருந்து இறங்கும் முன் அவனை பிரிய மனமின்றி தவித்து போனாள் மிர்னா. சரி, உங்கள் பேத்துட்டேக்கு என்னால் கிஃப்ட்டு ஒன்றும் கொடுக்க முடியல, குற்ற உணர்வுடன் கூறினாள். ஏன், நீ நினச்சா இப்போ கூட கொடுக்கலாம். நானும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். மற்ற எல்லாத்தையும் விட விலை மதிப்பில்லாத அது, குறும்புடன் கூறினான். முதலில் புரியாமல் விழித்தவள் சற்றென்று முகிலனின் கையை பற்றி புறங்கையில் மெதுவாக தன் இதழ் பதித்தாள். இவ்வளவுதானா, நான் நிறைய எதிர்பார்த்திருந்தேன். என் மீசை குத்துமுனும் பயமாக இருக்கா? வேணாம்னா அதை எடுத்துடவா? வேண்டாம், இப்பெல்லாம் எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சது. சற்றென்று உதட்டை கடித்து நிறுத்தியவள் வேகமாக இறங்கினாள். ஏய் இரு. அவள் கையை பிடித்து தடுத்தவன் ஒழுங்கா சொல்ல வந்ததை சொல்லி முடிச்சிட்டு போ என்றான் விடாமல். கையை விடுங்க, நான் போகணும். அவளிடம் இருந்து கையை விடுவித்து கொண்டு இறங்கி வெக்கத்துடன் நிமிர்ந்தபோது அங்கு வாசலில் நின்று கொண்டிருந்த தங்கவேலுவின் முகத்தில் தாங்க முடியாத கோபம் தெரிந்தது. அவனை கண்டதும் இறங்கி வந்த முகிலன், ஏன் இன்னைக்கு நீங்கள் நம்ம வீட்டுக்கு வரல, உங்களை எதிர்பார்த்திருந்தோம் இயல்பாக கேட்டான். ஏன் சார் பொய்யெல்லாம் சொல்கிறீங்க, என்னையா எதிர்பார்த்தீங்க? நான் ஒரு ஏழை வாத்தியாராச்சே, நக்கலாக கூறினான். இந்த மாதிரி சாருங்கிற மரியாதை எல்லாம் வேணாம், பேர் சொல்லியே கூப்பிடலாம். எனக்கு எப்பவுமே ஏழை பணக்காரங்கிற பாகுபாடே கிடையாது. ஓ, அதான் பாகுபாடே இல்லாமல் அந்த பைத்தியத்தை ஏதோ பண்ணிட்டு இப்போ நல்லவர் மாதிரி இல்லத்தில் சேர்த்துருக்கீங்களா? வார்த்தைகளில் கடுமையை வீசியபடி மிர்னாவே வன்மத்துடன் பார்த்தான். உடனே கோபத்துடன் நிமிர்ந்தவள், மாமா யார்கிட்ட என்ன பேச்சு பேசுகிறீங்க? ஒருத்தன் நல்லது செஞ்சால் அதை இப்படித்தான் தப்பாக பேசுவீங்களா? எனக்கு தெரியும், அதுக்கு யார் காரணம்னு தேவையில்லாமல் பேசி உங்களையே அசிங்கப்படுத்திக்காதீங்க, தாழ்ந்த குரலில் சீறினாள். உடனே முகம் மாறி விருட்டென்று அவன் தன்னுடைய பைக்கை எடுத்து கொண்டு சென்றான். முகிலனிடம் திரும்பியவள், சாரி, அவருக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்றபோது அவள் வெளியோரங்களில் மெல்லிய நீர்க்கசிவு. முருணி, நீ ஏன் அழுற? எப்போவுமே தப்பு பண்ணினவங்க அதை மற்றவங்க கண்டுபிடிச்சிருவாங்களோங்கிற பயத்தில் ஏதாவது பேசத்தான் செய்வாங்க, அதை பெருசாக எடுத்துக்கக்கூடாது. உடனே அறிந்தவள் உங்களுக்கு கேள்வியாய் நிறுத்தினாள். எனக்கு தெரியும், உனக்கு தெரிஞ்சா நீ வருத்தப்படுவோன்னு தான் சொல்லலை. அந்த எஸ்தோரோட இவர் தப்பாக பழகினது தெரிஞ்சு காசி அண்ணன் தான் என்கிட்ட சொன்னார். விடு, உன் அக்காவுக்கும் தெரிய வேணாம், பாவம் அவங்க என்றாள். தேங்க்யூ முகில், என் குடும்பத்துக்காக இவ்வளவு அக்கறையாக யோசித்து செயல்படுற உங்களை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆனால் சின்ன தப்பை கூட நீங்கள் சகிச்சிக்க மாட்டேங்கன்னு சொல்லுவாங்க, ஏன்? விழிகள் சற்றென்று பழித்தன. ஏன்னா எல்லாம் என் மனைவிக்காகத்தான், அவள் சந்தோஷமாக இருந்தால் தானே நான் நிம்மதியாக இருக்க முடியும். அவனுடைய பதில் மெல்லிய பூஞ்சிறையின் வருடலாய். இதற்கு பதிலாக இவனுக்கு நான் என்ன செய்ய போகிறேன் என்று யோசிக்கும் போதே அவனுடைய குரல் அவளை கலைத்தது. பொதுவாக பெண்களை ஒரு புதிர்னு சொல்லுவாங்க, ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்கிறவ ஒரு புதையல் மாதிரி. தாய் நிலத்தில் கிடைச்சாலும் உரிமை கொண்டாட முடியுமா? வேற இடம் போகிற புதையல். அவன் வார்த்தைகள் மனதில் கல்வெட்டாய் பதித்தன. உள்ளே புதைந்து போயிருந்த என் மென்மையான உணர்வுகளை புதையலாய் கண்டெடுத்து புதுப்பித்தவனோ நீ என்று அவனிடம் கேட்க வேண்டும் போல் இருந்தது. ஆனால் பேசுவதற்கு வார்த்தைகள் வராமல் தொண்டைக்குள்ளேயே சிக்கி மடித்தன. நான் கிளம்புறேன் மிருணி. அவள் கையை மெல்ல அழுத்தி அவள் விடைபெற்ற போது அவனுடைய ஸ்பரிசம் சிலிர்க்க செய்வதாய் காரின் வெளிச்சம் தூரத்தில் சென்று மறையும் வரை பார்த்து கொண்டு நின்றுவிட்டு உள்ளே வந்தபோது உள் அறையில் மீனா அழுது கொண்டிருக்க அப்பாவும் அம்மாவும் சமாதானப்படுத்தி கொண்டிருந்தனர். என்னம்மா என்னாச்சு? அவள் பதறி போய் கேட்டாள். உங்கள் வீட்டுக்கு ஏன் போனேன்னு எங்கள் கண்ணு முன்னாடியே அடித்து சித்திரவதை பண்ணிட்டு போகிறாரடி இவ புருஷன், கூறிய தேம்பாவணி தாங்க முடியாமல் விம்ம ஆரம்பித்தார். தளர்ந்த நடையுடன் லிங்கம் அறையை விட்டு செல்ல மீனாவை சமாதானப்படுத்தி விட்டு வெளியே வந்தாள். அப்பா கண் மூடி சாய்ந்து அமர்ந்திருப்பது தெரிந்தது. அவள் அருகில் சென்று அப்பா என்றழைத்தபடி அவர் தோளில் சாய்ந்தபோது அவள் தலையை பாசமாக வருடினார். அவர், நீயாவது நிம்மதியாக இருக்கணும்டா, ஒரு அப்பாவுக்கு வேற என்ன வேணும், தன் குழந்தைங்க சந்தோஷமாக இருக்கிறதை பார்க்கணும் அவ்வளவுதான்,
மீனா விஷயத்தில் நாம் விசாரிக்காமல் தப்பு பண்ணிட்டோமோன்னு ரொம்ப பயமாக இருக்கு என்றார் சோகமாக. கவலைப்படாதீங்கப்பா, எல்லாம் சரியாயிடும் என்றாள் அவள். உங்ககிட்ட ஒன்று கேட்குறேம்மா, சின்ன மாப்பிள்ளை ரொம்ப அருமையானவர், அவங்க அம்மா கொஞ்சம் பணக்கார தோரணையில் இருந்தாலும் நீ அவருக்கு அனுசரித்து விட்டு போகணும், புரியுதா? நெகிழ்ந்து போய் கேட்டார். சரிப்பா, என்னால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, உங்கள் மாப்பிள்ளை வரவிடவும் மாட்டார் என்று கூறி எழுந்தபோது தனக்கு அவன் மேல் தகர்க்க முடியாத நம்பிக்கை வந்திருப்பது புரிவதாய் மறுநாளே தங்கவேலுவிடம் பேசி சமாதானம் செய்து மீனாவை அங்கு விட்டு வந்தார் லிங்கம். இப்போதெல்லாம் அடிக்கடி மீனாவை பார்க்க வந்து விடுவான் முகிலன். அவனுடைய புல்லட்டின் ஓசை கேட்டாலே இப்போதெல்லாம் அவள் இதயம் படபடக்க ஆரம்பித்திருந்தது. அவனுக்காகவே தன்னை அலங்கரித்து கொண்டு காத்திருப்பது சுகமான ஒரு உணர்வாய் இருந்தது. அவன் வந்தவுடனே டிஃபன் காபி சாப்பிட்டுவிட்டு இருவரும் தோட்டத்திற்கு சென்று விடுவார்கள். கிணற்று மேடையில் அமர்ந்து எல்லா விஷயங்களையும் இயல்பாக அவனுடன் பகிர்ந்து கொள்ளும்போது மனதிற்குள் ஆச்சரியம் ஊற்றெடுக்கும். 6 மாதத்திற்கு முன்னால் இவனுடன் தனித்து அமர்ந்து மனம் விட்டு பேசுவாய் என்று யாராவது கூறியிருந்தால் நம்பியிருப்போமா என்று மனம் கேள்வி கேட்கும். முன்பெல்லாம் முகிலனை கண்டாலே தான் நடுங்கியதை நினைத்தால் இன்று சிரிப்பாய் வருகிறது. திடீரென்று அவள் தனக்குள்ளேயே சிரிக்கவும், ஏய் என்ன, தனக்குத்தானே சிரிச்சுக்கிற, அதுக்கு பேர் என்ன தெரியுமா? சிறு கேலியுடன் கேட்டான். ஒன்றுமில்லை, 6 மாதத்துக்கு முன்னாடி உங்களை பார்த்தாலே பயந்து ஓடுவேன், இப்போ இப்படி பக்கத்தில் உட்காந்து சிரித்து பேசிக்கிட்டு இருக்கேனே அப்படின்னு நினச்சான் அதான் என்றாள். இப்போ நான் தான் பயந்துக்கிட்டு இருக்கேன், மனசில் 1000 ஆசை இருக்குது, ஆனால் கிட்ட வந்தால் அடிச்சு விடியோன்னு பயமாக இருக்கேன் என்றான் வேடிக்கையாக. அந்த பயம் இருக்கட்டும், ஒற்றை விரலை காட்டி கேலியாக மிரட்டிவிட்டு அவள் குறும்பாய் புன்னகைக்க சற்றென்று அந்த இடத்தை விட்டு எழுந்து நடக்க ஆரம்பித்தான் முகிலன். உதட்டிலேயே உறைந்து நின்ற சிரிப்புடன் அவனை தொடர்ந்தவள், ஏன் திடீர்னு கிளம்பிட்டீங்க என்றாள் சோர்வுடன். இல்லை, ஒரு வேலை இருக்கு, இப்போ தான் ஞாபகம் வந்தது என்றபடி உள்ளே சென்று மாமனார் மாமியாரிடம் விடைபெற்று உடனே கிளம்பி விட்டான். அவன் வராத நேரங்கள் அம்மாவுடன் கதை அளப்பதிலும் தூங்குவதிலும் பாட புத்தகங்கள் படிப்பதிலும் சென்றன. ஆனால் மனம் மட்டும் அவன் வருகின்ற வழியை எதிர்பார்த்து தவிப்புடன் காத்திருக்க ஆரம்பித்தது. ஆடி முடிந்து நல்ல நாள் பார்த்து அவளை முகிலனின் வீட்டிற்கு விட்டு செல்ல வந்த லிங்கமும் தேம்பாவணியும் பலகாரங்களையும் சீர்களையும் சம்பந்தியிடம் அளித்தனர். தனிமையில் சுந்தரபாண்டியரிடம் பேசிய லிங்கம், சம்பந்தி, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சீர்களை செஞ்சுருக்கோம், உங்கள் வசதிக்கு இது குறைச்சல் தான், தப்பாக நினச்சிக்க கூடாது என்றார் மெல்லிய குரலில். லிங்கம், நான் இதெல்லாம் எதிர்பார்க்கறதில்ல, மிருணாளினி இப்போ எங்கள் வீட்டு பொண்ணு, அவளுக்கு நீங்கள் செய்கிறதில்ல நான் என்ன கணக்கு பார்க்கறது என்றார் பெருந்தன்மையுடன். ஆனால் தமிழரசியின் முகம் சுருங்கி போயிருந்தது. எப்போதும் காலையில் 9 மணிக்கு சரியாக கிளம்பி விடுபவன் அன்று தன் பெற்றோர்களுக்காக வேலைகளை ஒதுக்கிவிட்டு வீட்டிலிருந்து அவர்களிடம் அன்பாக பேசி கொண்டிருந்தது மிருணாளினிக்கு பெரும் இதமாய். ஆனால் அன்றிரவு தரையில் பாய் விரித்து அவள் கீழே படுத்ததும் அந்த இதம் பெரிதும் தொலைந்து போனது. அவனுக்குள் மறுநாள் காலையில் சமயக்கார அம்மாவின் உறவினர் இறந்து விட்டதால் அவர் ஊருக்கு செல்லுபடியானது. காலை டிஃபன் மட்டுமே முடிந்திருந்தது. முகிலன் வெளியே செல்லும்போது, என்னம்மா மதியத்துக்கு எப்பவும் போல சாப்பிடும் மிஸ்ஸிலே சொல்லிடவா என்று கேட்டான். அவரும் சரி என்று கூறிவிட்டு செல்ல, ஏன் சமையல்காரம்மா இல்லைனா வீட்டில் சமைக்க மாட்டீங்களா மெதுவாக கேட்டாள் அவள். அம்மாவுக்கு முடியாது, பிபி சுகர் எல்லாம் அதிகம், சமையலறையில் ரொம்ப நேரம் நிற்க முடியாது, அதனாலும் மிஸ்ஸிலே சொல்லி வாங்கிடுவோம், இன்னைக்கு நான் சமைக்கவா அவள் ஆர்வத்துடன் கேட்க, உன்னால் முடியுமா, 10 பேருக்கு செய்யணுமே, செய்வேன், கூட துணைக்கு ஹெல்ப்பு பண்ணத்தான் செல்லாகி இருக்காங்களே என்றவள் 1 நிமிஷம் உங்களுக்கு என்ன பிடிக்கும் மெதுவாக கேட்டாள். எனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லிடுவேன், ஆனால் உனக்கு கோபம் வந்திடும். இல்லை வராது, நான்வெஜ் சமைக்கிறதுக்கு எப்படியாவது நான் கற்றுக்கிறேன் அவசரமாக கூறிய போது, நான் அதை சொல்லலை, நீ என்ன செஞ்சாலும் எனக்கு பிடிக்கும், நான் வரேன் என்று கிளம்பினாள். நேரே மாமியாரிடம் சென்றவள், அத்தை உங்களுக்கும் மாமாவுக்கும் என்ன காய் பிடிக்கும்னு சொன்னீங்கன்னா நானே இன்னைக்கு சமைச்சிடுறேன் என்றாள். அதெல்லாம் வேணாம், தம்பி மெஸ்ஸிலே சொல்லிடும் மற்றவரிடம், இல்லத்தை நான் சமைக்கிறத அவர்கிட்ட சொல்லிட்டேன் மெதுவாக கூறினாள். மாமாவுக்கு கீரை வேணும், 1 கூட்டு ரசம் வச்சிடு போதும், கஷ்டப்படுத்திக்க வேணாம், 2 நாளிலே மாதவி வந்துடுவா. சரி என்றபடி சமையலருக்குள் சென்றவள் செல்லையே உதவிக்கு சேர்த்து கொண்டு சமைக்க ஆரம்பித்தாள். வெங்காய சாம்பார், புடலங்காய் கூட்டு,
கீரை உருளை வறுவல் ரசம் எல்லாம் செய்து முடித்துவிட்டு அவளை அந்த இடத்தை சுத்தம் செய்யும்படி கூறியவள் மாடிக்கு சென்று முகம் கழுவி கீழே வந்தாள். அன்று சாப்பிட்டுவிட்டு ஆண்கள் இருவரும் அவளை வெகுவாக புகழ தமிழரசி மட்டும் அமைதியாகவே சாப்பிட்டாலும் மிர்னாவுக்கு மிகவும் மகிழ்ச்சி. தன்னால் அவனுக்கு இந்த சந்தோஷத்தையாவது அளிக்க முடிந்ததே என்று பரவசமாக, தான் ஏன் அவனிடம் இன்னும் விலகியே இருக்கிறோம் என்ற கேள்விக்கு அவளிடம் விடைதான் இல்லை. சிறு வயதிலிருந்தே அவன் மேல் கண்மூடித்தனமாக வளர்ந்திருந்த பயமும் வெறுப்பும் இப்போது அவனுடன் பழக பழக சூரியனின் சுவாச சூட்டினால் மறைகின்ற பனித்துளியை போல மெல்ல மெல்ல விலகினாலும் ஏனோ முழுதாய் ஒரு நம்பிக்கை மட்டும் வர மறுத்தது. அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். இதுபோல பல கதைகளை படிப்பதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.